சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஆயுதங்கள் மட்டுமே பாதுகாத்து விடாது, பாலஸ்தீன மந்திரி எச்சரிக்கை என்கின்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேல் கமாஸ் போர் குறித்து பாலஸ்தீன வெளியுறவுத்துறை மந்திரி ரியாத் அல் மாலிக் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றும் போது, நிர்வாகிகள் இன்றைய உரையை முடிப்பதற்குள் 60 குழந்தைகள் உட்பட 150 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 5,700 அதிக பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அதில் 2,300 அதிகமானோர் குழந்தைகள், 1,300 அதிகமானோர் பெண்கள். அதிக அளவு அநீதி மற்றும் கொலை இஸ்ரேலை பாதுகாப்பாக மாற்றிவிடாது. ஆயுதங்கள் மற்றும் கூட்டணிகளின் எண்ணிக்கை அவர்களுக்கு பாதுகாப்பை அளித்து விடாது. அமைதி மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். பாலஸ்தீனர்கள் மற்றும் அந்த நாட்டு மக்களுடன் அமைதியாக இருப்பது மட்டுமே பாதுகாப்பை அளிக்கும். இதனை அடைவதற்கு ஒரே வழி, காசா எல்லையில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக துவங்கப்பட்ட இஸ்ரேலினுடைய போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது மட்டும்தான். அதிக அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவற்றை மனிதாபிமான உதவிகளால் சரி செய்துவிட முடியாது. காசாவில் உள்ள எங்களுடைய மக்களின் மீது அழிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஒரே நாளில் 704 பேர் பலி, காசாவில் இஸ்ரேலின் கோரமுகம் என்கின்ற செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கின்றது. இன்று 19 நாளாக தாக்குதல் நடந்து வருகிறது. இதற்கிடையே காசா மீது இடைவிடாத தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் நேற்று அறிவித்திருந்தது. அதன்படி இஸ்ரேல் தன்னுடைய வான்வெளி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் இஸ்ரேல் தாக்குதலில் 704 பேர் பலியாக இருக்கின்றார்கள். இது குறித்து பாலஸ்தீன அதிகாரிகள் கூறும் போது, காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 704 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதிலிருந்து ஒரே நாளில் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். கமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் மூலம் குண்டுமழை பொழிந்து வருகின்றது. நேற்று 400 மேற்பட்ட கமாஸ் இலக்குகளை தாக்கியதாகவும், ஏராளமான கமாஸ் அமைப்பினரை கொன்றதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையே காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் கூறும் போது, இஸ்ரேலின் தாக்குதலில் காசா பகுதியில் 2,360 குழந்தைகள் உட்பட 5,791 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. கமாஸுக்கு ஆதரவாக பேசும் ஐநா பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்ய இஸ்ரேல் கோரிக்கை என்ற செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியான செய்தியாக இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் பேசும்போது, இஸ்ரேலின் தொடர் குண்டுவீச்சு பெரும் அபாய ஒலியை ஏற்படுத்தியிருக்கின்றது. சர்வதேச மனித உரிமை சட்டம் இந்த போரில் மீறப்படுவது வருத்தமளிக்கின்றது. 1,000,000 மேற்பட்டோரை வடக்கு காசாவில் இருந்து தெற்கு காசாவிற்கு இடம்பெயர கூறிவிட்டு அங்கேயும் இஸ்ரேலானது குண்டு வீசுகின்றது. 56 ஆண்டுகளாக பாலஸ்தீன மக்கள் ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காரணங்களின்றி கமாஸ் இஸ்ரேலை தாக்கவில்லை. கமாஸ் தாக்குதலுக்காக பாலஸ்தீன மக்களுக்கு தண்டனை வழங்குவதை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். குட்டரசினுடைய இந்த கருத்துக்கு இஸ்ரேலானது கடும் எதிர்ப்பையும் தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதர் கிலாட் இர்டான் கூறுகையில், கமாஸ் தாக்குதலை ஐநா பொதுச் செயலாளர் பொறுத்துக்கொண்டு நியாயப்படுத்துகின்றார். அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதே போல ஐநா பொதுச் செயலாளர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மந்திரி கோஹேனும் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் கமாஸ் போர் நிறுத்தம் உடனே அறிவிக்கப்பட வேண்டும் ஐநா சபையில் வலியுறுத்திய இந்தியா என்ற செய்தியும் இன்றைய தினத்தில் வெளியான செய்தியாக அமைகின்றது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேல் கமாஸ் அமைப்பு போர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதில் ஐநாவுக்கான இந்திய துணை நிரந்தர பிரதிநிதியான ரவீந்திரன் பேசியிருக்கின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரு தரப்புமே நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். போர் நிறுத்தத்தை உடனே அறிவிக்க வேண்டும். இந்த போர் சூழல் அதிகரிப்பு மோசமாக மனிதாபிமான நிலைமையை இன்னுமே மோசமாக்கி இருக்கின்றது. இது மீண்டும் ஒருமுறை போர் நிறுத்தத்தின் பலவீனமான தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த சவாலான காலங்களில் பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்துமே மனிதாபிமான உதவிகளை அனுப்பும். பாலஸ்தீன மக்களுக்கு மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் உட்பட 38 டன் பொருட்களை இந்தியா அனுப்பி இருக்கின்றது. காசாவில் உள்ள வைத்தியசாலைகள் மீதான தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தது குறித்து நாங்கள் ஆழ்ந்த அதிர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறியிருக்கின்றார். மோசமடைந்து வருகின்ற பாதுகாப்பு நிலைமை, போரில் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து இந்தியா ஆழ்ந்த கவலையை கொண்டிருக்கின்றது. அதிகரித்து வருகின்ற மனிதாபிமான நெருக்கடி ஆபத்தான ஒன்றாகும். நேரடி சமாதான பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கின்றார்.
பணிய கைதிகள் பற்றிய தகவல் வழங்கினால் பணமும் பாதுகாப்பும். இஸ்ரேல் அறிவிப்பு. கமாஸ் பயண கைதிகள் குறித்து தகவல் கொடுக்குமாறு காசாவில் இஸ்ரேலானது துண்டு பிரசுரங்களை வீசி வருகின்றது. கமாஸ் பயண கைதிகள் பற்றிய தகவல்களை வழங்கினால் அவர்களுக்கு நிதியுதவியும் பாதுகாப்பும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி காசாவாசிகளுக்கு இஸ்ரேல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறந்த எதிர்காலம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்போதே செயல்படுங்கள். உங்கள் பகுதியில் பணிய கைதிகள் யாரேனும் இருப்பது தெரிந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அந்த அறிவிப்பில் தகவல்களுக்கு தொடர்பு எண்களை இஸ்ரேல் பகிர்ந்திருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கமாசை எச்சரித்திருக்கின்றார். அதே சமயம் காசாவில் தொடர்ந்துமே தீவிரமான வான்வழி தாக்குதல்களை குறைக்கும் எண்ணமில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய கூட்டுப்படைகளின் தலைவர் ஹெர்சி ஹலேவி பதிலளித்தும் இருக்கின்றார். கமாசை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். தென்பிராந்தியத்திலும் தரைவழி தாக்குதல்களுக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். சீனாவின் அதிரடி பாதுகாப்பு அமைச்சர் பதவி நீக்கம் என்கின்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. சீனா தன்னுடைய பாதுகாப்பு அமைச்சரை இன்றைய தினம் அந்த பதவியிலிருந்து நீக்கியிருப்பதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதன்படி 3 மாதங்களில் பதவியிலிருந்து நீக்கப்படுகின்ற 2வது மூத்த அதிகாரி ஜெனரல் லீ சான்பு ஆவார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்படுகின்றது. பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் பணியாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதாக அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. சுமார் 2 மாதங்களாக அவர் பொது வழியில் வரவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுகின்றது. முன்னதாக ஜூலை மாதம் சீன வெளியுறவு அமைச்சராக பதவி வகித்த சின்கானும் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவில் துப்பாக்கிச் சூடு 5 பேர் பலி என்கின்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. கனடாவின் வடக்கே உள்ள ஒன்ராரியோ நகரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு சென்றிருக்கின்றார்கள். அப்போது சாலையில் ஒருவர் இறந்து கிடந்திருக்கின்றார். அதே போல வீடுகளில் 45 வயது மதிக்கத்தக்க நபரும் 6 மற்றும் 12 வயதுடைய சிறுவர்களும் உயிரிழந்து கிடந்திருக்கின்றார்கள். மேலுமே 44 வயது நபர் ஒருவர் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் இறந்து கிடந்திருக்கின்றார். 5 பேர் இறந்த இந்த உயிரிழப்புகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலுமே இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளையும் நடத்தி வருகின்றார்கள். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.